தேர்ஸ்டே மார்னிங் முந்தின நாளே கொஞ்சம் மீல் பிளான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா குழந்தைகளோட சேர்த்து 15 பேர் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும் இல்லையா, அதனால இது ரெடி பண்ணி வச்சுட்டா மட்டுமே கிச்சன்ல கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும். சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா என்ன சமைக்கிறது அப்படிங்கிற டிசைட் பண்றதா கஷ்டம். ஸோ இந்த மீல் பிளான் ஒன்று தான் எனக்கு கை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 8 மணிக்கு மேலே எழுந்துறீங்க அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா 11:30 மணி வரைக்கும் தூங்குற குழந்தை கூட 7 மணிக்கு எந்திரிச்சிருச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பூரி சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு மசால் மசால் மட்டும் முந்தின நாள் நைட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது உங்கள் மீல் பிளானில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக அடுத்த நாள் காலையில் பூரி தான் செய்வோம் அப்படின்னு தெரியும், அதனால மசால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பூரிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சிக்கன் கிரேவி மட்டும் காலையில் ரெடி பண்ணால் போதும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு செம காம்பினேஷனாக இருக்கும், மசாலா ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிஞ்சுது. மத்தியான லஞ்சுக்கு ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன்.